மதன் ஓபி மற்றும் டாக்ஸிக் மதன் 18 பிளஸ் ஆகிய யூடியூப் சேனல்களில் விளையாட்டு சேனல்களை நடத்துந்தவர் சேலத்தைச் சேர்ந்த மதன். சிவில் என்ஜினியரான மதன் வேக்காததால் யூடியூபில் கேமிங் விளையாட்டில் ஈடுபட்டு ஆபாசமாக பேசியும் ஏழைகளுக்கு உதவுவதாக கூறியும் நிதி வசூலும் செய்து வந்தார். இவரது சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பலர் பெரும் பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்ததால் அவர் சொன்ன வங்கி கணக்கில் லட்சம் லட்சமாக நிதியை வாரி கொடுத்தனர். இந்த பணத்தை வைத்து மதனும் அவரது குடும்பமும் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். மதனின் மனைவி கிருத்திகா பெயரில் வங்கியில் பல கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது. 3 ஆடிக்கார்கள் சேலம், திருச்சி, சென்னை, தர்மபுரி ஆகிய இடங்களில் சொகுசு வீடுகள் என்று சொத்துக்களை வாங்கி குவித்தார் மதன். இவரது மோசடி பற்றி போலீசுக்கு புகார் தரப்பட்டது. வழக்கு பதிவு செய்து மதனை கைது செய்ய தேடி வந்தனர் போலீசார். மதன் தலைமறைவாகி போலீசுக்கு சவால் விட்டார். இந்த நிலையில் மதனின் மனைவி கிருத்திகாவை கைது செய்தது போலீஸ். தர்மபுரியில் ரகசிய இடத்தில் வைத்து மதனை அதிரடியாய் கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ். ஏற்கனவே வழக்கறிஞர் மூலம் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தார் மதன். அவரது முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மதனின் வங்கி கணக்குகள், அவரது மனைவி கிருத்திகாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. கிருத்திகா பெயரில் இருந்த 4 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டது. 3 ஆடிக்கார்களும் சொத்து பத்திரங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. மதனுக்கு சிறந்த விளையாட்டு சேனல் விருது கொடுத்து கௌரவித்தவர் நடிகரும் டிவி தொகுப்பாளருமான விக்னேஷ் காந்த். அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மதன் இதுவரை உடல் ரீதியாக எந்த பெண்ணையும் வன்முறை செய்யவில்லை என்றும் அதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஆபாசமாக பேசுதல், சட்ட விரோதமாக பணம் சேர்த்தல் ஆகியவற்றுக்கே ஆதாரம் இருக்கிறது. மதனுக்கும் அவரது மனைவிக்கும் என்ன தண்டனை கிடைக்கும்? தீவிர விசாரணைக்கு பிறகே இது தெரிய வரும். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.